ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத் க்ருத்யமுங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இந்த மார்கழி மாதம் திருப்பாவ உற்சவத்தில் அடியேனை சுவாபதேச அர்த்தங்களை மட்டும் விஞ்ஞாபனம் பண்ணும்படியாக பாகவதோத்தமாருடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞையை அடியேன் சிரமேற்கொண்டு அடியேனுடைய மந்த புத்திக்கு எட்டிய வரையில் ஏதோ சிலவற்றை விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். முதலிலே ஸ்ரீ ஆண்டாள் யார்? அவள் ஸ்ரீதேவியா அல்லது பூமி தேவியா அல்லது நீலாதேவியா? எம்பெருமான் முப்பெரும் தேவிகளுக்கும் வேதம் ஸ்ரீசூக்தம், பூசூக்தம், நீலாசூக்தம் என்று இம்முப்பெரும் தேவிகளுக்கும் மூன்று சூக்தங்களை சொல்லித்து. ஆனால் நம் சுவாமி தேசிகனோ லக்ஷ்மிக்காக ஸ்ரீஸ்துதியையும் பூமி தேவிக்காக பூஸ்துதியையும் நீலைக்காக நீலாஸ்துதி என்று செய்யாமல் கோதாஸ்துதின்னு தான் பண்ணியிருக்கார். அதனால் ஸ்ரீ ஆண்டாள் பூமிதேவினுடைய அவதாரமா அல்லது நீலாதேவினுடைய அவதாரமா அப்படிங்கிற சம்சயம் எழுவது இயற்கை. இதுக்கு நம் பூர்வாச்சாரியர்கள் அனைவருமே ஆண்டாள் அல்லது கோதா பூமி தேவியின் அம்சமே என்று சர்வ நிச்சயமாக சொல்லியுள்ளனர். ஸ்ரீ பெரியாழ்வாருக்கு துளசிவனத்திலே பூமியிலிருந்து கிடைத்ததால் காந்ததாதி இதி கோதா அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஸ்ரீ ஆண்டாளை பூப்பிராட்டியினுடைய அவதாரமாகவே நாம் கொள்ள வேணும். யசோதையினுடைய சகோதரரான கும்பரின் மகள் நீலைக்கும் கோதா என்பதான ஒரு பெயர் உண்டு. அதனால் இது நீலாஸ்துதியாகவும் வைத்து கொள்ளலாம் என்பது நம் ஆச்சாரியர்களிலே ஒரு சிலருடைய நோக்கு. ஸ்ரீதேவிக்கு பிராதான்யம் திருவள்ளரையிலே, நீலாதேவிக்கு பிராதான்யம் திருநறையூரிலே, பூமி தேவிக்கு பிராதான்யம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. அதனாலே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே தனக்கு வாசஸ்தானமாக கொண்ட ஸ்ரீ ஆண்டாள் பூமி தேவியின் அம்சமே, அவளுடைய
அபர அவதாரமே என்று பல ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முதல்ல இந்த பேர் இல்லை, ஸ்ரீ தன்வினவ்யபுரம்னு பேர். அது பகவான் காலநேமியை வதம் பண்ணார். அப்படி வதம் பண்ணும்போது அந்த சக்கராயுதத்தில், சுதர்சன சக்கரத்தில் அந்த காலநேமிங்கிற அசுரனுடைய ரத்தம் படிஞ்சு போச்சு. அது மாசு இல்லையா, அதனால் பகவான் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று புண்ணிய நதிகளையும் ஆக்ஞ பண்ணி அந்த இடத்திலே ஆவாகனம் செய்ய பண்ணினான். அந்த மூன்று, அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி என்ற மூன்று நதிகளும் சேர்ந்த இடம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லுகிறோமே, இன்று முன்னாலே அது ஸ்ரீ தவிநவ்யபுரம்னு, அதில் இருக்கிற திருமுக்குளம் என்ற குளம். அந்த அசுரன் இறந்த பிற்பாடு முனிவர்கள் அங்கே தபஸ் பண்ணலானார்கள். அப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த முனிவர்கள் இப்படி தபஸ் பண்ணின்னு இருக்கும்போது பகவான் வடபத்திரசாவியாக சேவை கொடுத்தான். மண்மாரி பொழிந்ததனாலே பூமி மூடப்பட்டு அது ஒரு பெரிய காடாக ஆச்சு. அப்போது வில்லி கும்பன் என்ற இரண்டு வேடுவ சகோதரர்கள் சிம்மத்தை வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு வந்தார்கள். அந்த காட்டுக்கு வந்த வில்லி கும்பன் என்ற இருவரிலே சிங்கம் தாக்கியதால் அந்த கும்பன் என்பவன் இறந்தான். உடன் அவன் சகோதரனான வில்லி மிக வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறான். அப்போது ஒரு அசரீரி வாக்கு வானத்திலே ஒலித்தது. வடபத்திர சாயி தன்னை காட்டி கொடுத்து அந்த அசரீரி மூலமாக அந்த வில்லிக்கு சொல்லுகிறார், அந்த சிங்கத்தை கொன்று அந்த சிங்கத்தின் குகையிலே உள்ள தனத்தை எடுத்து எனக்கு கோவில் கட்டு என்று அந்த அசரீரி வாக்கு மூலம் வடபத்திரசாயி சொல்லுகிறார். அந்த வில்லியும் வடபத்திரசாயி சொன்னபடியே ஒரு கோவிலை நிர்மாணித்தான். அது வில்லியினாலே நிர்மாணிக்கப்பட்டதனாலே இன்றளவும் அது வில்லிபுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் அங்கே ஆண்டாள் அவதாரம் பண்ண பிற்பாடு அந்த வெறும் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆச்சான். சரி, அந்த ஆண்டாள் தன்னுடைய அவதாரத்திற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரை ஏன் தேர்ந்தெடுத்தாள் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி எழுவது நியாயம். ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேருக்கும் ஒரு சமயம் ஒரு கலகம், ஒரு சண்டை ஏற்பட்டது. ஸ்ரீதேவி சொன்னால், ஏ பூதேவியே, உனக்கு பிராதான்யம் இல்லை, நான் ராமகிருஷ்ணாத்தித்த அவதாரங்களிலே சீதை ருக்மிணி என்று பிராட்டியாக எம்பெருமானோடையே அவதரித்தேன், ஆனால் நீ அப்படி எதுவும் அவதாரம் எடுக்கவில்லை, அதனாலேயா எம்பெருமான் என்னையே, ஸ்ரீதேவியான என்னையே பிரதானமாக கொண்டானே ஒழிய பூதேவியான உன்னுக்கு பிரதானியம் கொடுக்கவில்லை அப்படின்னார். உடனே பூமிதேவி சொன்னா, நீங்கள் இரண்டு பேரும் நீ பெருமாளுடன் உலாவுவதற்கு நான் அல்லவோ உங்களுக்கு இடம் கொடுத்தேன். அப்போது ஸ்ரீபிராட்டி சொன்னால், நான் சீதையாய் சிறையிருந்தவளின் ஏற்றமாக ஸ்ரீமத் ராமாயணமான ஷரணாகதி வேதம் தோன்ற காரணமாக இருந்தேன்.
ருக்மிணியாக அவதரித்த போது ஏழை பிராமணன் மூலம் ஏழு ஸ்லோகங்களினாலே சரணாகதி அனன்யார்க சேஷத்துவத்தையும் பறக்க வெளியிட்டேன். நீ யாருக்கு என்னத்தை அப்படி பெருசாக உபதேசிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டார். இதை கேட்டவுடனே பூமி தேவிக்கு கோபம் வந்துடுத்து. அப்போது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்து பெருமாளுக்கே உபதேசம் பண்ணினாளாம். அப்போது பாணிகிரகணம் பண்ணதான ஸ்ரீதேவியினுடைய நிலையை மாற்றி இங்கே பாதகிரகணம் பண்ணாலாம். சீதப்பட்ட பாட்டை ராமாயணத்தில் பார்த்தா பாதகிரகணம் பண்ணதான லக்ஷ்மணன் எவ்வளவு வசத்தியா எம்பெருமானை விட்டு க்ஷணகாலமும் பிரியாமல், அப்படி பிரிந்தாலும் அது எம்பெருமானுடைய ராமனுடைய ஆக்ஞிக்காக பிரிவதையும் பார்த்தா. அப்போது பாதகிரகணம் பண்ணின லக்ஷ்மணன் தான் வசத்தின்னு நினச்சாலாம். அப்போது இந்த சீதையும் ருக்மிணியும் தங்களுடைய செயல்களினாலே தூய்மை அற்றவர்கள், ஆனால் ஸ்ரீ ஆண்டாளோ மிக தூய்மையானவள். அதனால தான் நம் சுவாமி தேசிகன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதேன்றார். சீதையையும் ருக்மிணியும் போலே விபவ அவதார எம்பெருமான்களை காதல் கொள்ளவில்லை ஆண்டாள். ஸ்ரீராமபிரானே ஆராதித்த அர்ச்சாவதாரமான அரங்கனை காதல் கொண்டு அவனையே மணக்கவும் செய்தாள். ஸ்ரீ ஆண்டாளின் தமிழ் பிரபந்தங்கள் இரண்டு. முதலில் திருப்பாவை, இரண்டாவதாக நாச்சியார் திருமொழி. சம்ஸ்கிருத பிரபந்தம் இல்லையோ என்று நினைக்க வேண்டாம். ஸ்ரீமத் ராமாயணம் ஆண்டாள் இயற்றியதே. அது வால்மீகி என்ன பண்ணார், எப்படி ஆண்டாள்னு சொல்ல முடியும் அப்படின்னா, வால்மீகம் என்பது ஒரு புற்று, அது பூமிக்கு காது போன்றது. அந்த பூமியினுடைய காதான புற்றாகிய வால்மீகத்திலிருந்து தோன்றியவனாகையினாலே அவனுக்கு வால்மீகின்னு பேர். அவனுடைய திருவாக்கிலே வந்ததாலே ராமாயணம் மிக உயர்ந்து ஷரணாகதி வேதம்னு பெயர் பெற்றது. இந்த ஷரணாகதி வேதமான ராமாயணத்திற்கு முழு முதல் வித்து ஆண்டாளே. அதனால தான் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொன்னான். நம் சுவாமி தேசிகனும் தன்னுடைய கோதாஸ்துதியிலே வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தேனர். இப்போது ராமாயணத்தினுடைய தியான ஸ்லோகமாக நாம் தினந்தோறும் அனுசந்திக்கிற வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே துசரதாத்மஜே வேத பிராசேதசாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. இது ஏதோ ராமாயணத்தில் வந்திருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு ஸ்காந்த புராண வச்சனம், ராமாயணத்தில் இல்லை. இந்த ராமன் தசரதனுக்கு புத்திரனாக அவதரித்தான். ராமாயணமோ வால்மீகியினுடைய திருவாக்கிலிருந்து அவதரித்தது. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புங்கிறது நாம் நித்தியம் பாராயணம் பண்ணுறதானது. திருப்பாவை எவ்விதத்திலே வேதமனைத்துக்கும் வித்தாகிறது. இப்போது ரிக் யஜுர் சாம அதர்வங்கிறதான நான்கு வேதங்கள், அந்த ஒரு ஒரு வேதத்திலேயும் நான்கு பகுதிகள், சம்ஹித பிராமண ஆரண்யகம் உபனிஷத்துன்னு. இதில் அந்த கடைசி பாகமான உபனிஷத்து மிக உயர்ந்தது. அது அஷ்டாட்சர பிரதிபாத்தியம்னு நம்ம பூர்வாச்சாரர்களுடைய நிலைப்பாடு. இதைத்தான் கலியனும் தன்னுடைய திருநெடுந்தாண்டகம் நான்காவது பாசுரத்திலே
அந்தனர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமேன். இப்போ முழு வேதமும் பிரணவத்தின் மூலமாக ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே நாம் செய்ய வேண்டியது பிரபத்தி ஒன்றுதான் என்று நிச்சயித்து சொல்கிறது. பெரியாழ்வார் திருமொழியிலேயும் பல்லாண்டு பிரணவம் ஆண்டாளினுடைய திருப்பாவை, அதுக்கு மேல் வருவதான நமோ நாராயணாய. இந்த 4000 பிரபந்தம் தமிழ்மறை என்பது நாம் அனைவரும் அறிவோம். அதுக்கு உபனிஷத்து இந்த திருப்பாக. இப்போ அந்த ஓங்காரமாகிற பிரணவம் இருக்கே, அது அகாரம் உகாரம் மகாரம்ங்கிறதான அ உ மங்கிற மூன்று எழுத்து சேர்ந்ததுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் இந்த அகாரம் வடபத்திரசாயி, உகாரம் கோதையான ஸ்ரீ ஆண்டாள், மகாரமாவது பெரியாழ்வார். இதை இன்னொரு விதத்திலேயும் நம் பூர்வர்கள் அனுஷ்டிச்சிருக்கார். இது பிரமேயம் வடபத்திரசாயி, பிரமாதா பெரியாழ்வாரும் ஆண்டாளும், பிரமாணம் பல்லாண்டும் திருப்பாவையும். இப்போ வேளாமூரிலே தோன்றின ஸ்ரீ ரங்கராமானுஜ முனிக்கு அவர் தசோபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணார். அப்போ அவருக்கு உபனிஷத் பாஷ்யக்காரருங்கிறதான திருநாமம் அன்வர்த்தமால அவர் திருப்பாவைக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாஷ்யம் பண்ணார். அந்த பாஷ்யம் பண்ண உடனேயே அவருக்கு உபனிஷத் பாஷ்யக்காரருங்கிறதான பேர் கிடைச்சிது. நம் பூர்வர்களெல்லாம் மார்கழி மாதத்தில் லெட்டர் எழுதும்போது தேதியே போடமாட்டா முற்காலத்தை, இப்போ லெட்டர் எழுதுறதே போயிடுச்சு. அந்த திருப்பாவையில் அன்றைய பாசுரம் என்னவோ அந்த பாசுரத்தினுடைய முதல்ல ஆரம்பித்து அதைத்தான் போடுவாள். மார்கழி வையம் ஓங்கி இப்படி போடுவாள். இந்த ஆண்டாள் மந்த்ரோன் மாதாவாகவும் பெரியாழ்வார் ஆச்சாரிய பிதாவாகவும் பாஷ்யக்காரர் சகோதரனாகவும் ரங்கநாதனை பர்த்தாவாகவும் நாம் கொள்ள வேணும். இப்போது ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரைன்னு சொன்னாலோனோ நம் பூர்வாச்சாரியெல்லாம், அதில் முதல் ஐந்து பாட்டுக்களாலே திருப்பாவையில் நோன்பின் வழிகளையும், இரண்டாவது ஐந்து பாட்டுக்களாலே பகவத் அனுபவத்துக்கு புதிதான பெண்களை எழுப்புவதாகவும், மூன்றாவது ஐந்து பாட்டுக்களாலே முன்பே பகவத் அனுபவத்தில் ஆழங்கால் பட்ட பெண்களை எழுப்புவதாகவும், நான்காவது ஐந்திலே துவாரபாலகர்களிலிருந்து நப்பின்னை பிராட்டி வரைக்கும் எழுப்புவதாகவும், ஐந்தாவது ஐந்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எழுப்புவதாகவும், ஆறாவது ஐந்திலே அந்த எம்பெருமானிடத்திலே மோக்ஷத்துக்கான பிரார்த்தனையை வைப்பதையும் அந்யாபதேசத்திலே பார்க்கிறோம். ஆனால் நம் சுவாமி தேசிகன் காட்டிய 6-5, அது ஆரஞ்சு பழம் போல மிக சுவையானது, முதல் அஞ்சிலே அந்த எம்பெருமானுடைய 5 நிலைகளான பரம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தரியாமிங்கிறதான அந்த 5 காட்டினார். இரண்டாவது 5 அவதார பஞ்சகத்தையும், மூன்றாவது 5 அர்த்த பஞ்சகத்தையும், நான்காவது 5 சரணாகதியின் அங்கங்களாகிற பஞ்சகத்தையும், ஆறாவது 5 காலபஞ்சகமான அபிகமனம் உபாதானம் இஜ்ஜா ஸ்வாத்தியாயம் யோகம் என்பவைகளையும், ஆறாவது 5
பாகவத ஸ்வரூப பஞ்சகமான சம்யஜானாதிகர், நிர்வேதாதிகர், வைராக்கியாதிகர், அபராத பேருக்கள், பக்தி பரவச பிரீத்தியோகியர் என்பதான ஐந்து பாகவத ஸ்வரூபத்தையும் காட்டுகிறார். இது பகவத்கீதையை காட்டிலும் பகவதீ கீதையான திருப்பாவைக்கு ஏற்றம் நிச்சயம் அதிகம். இப்போ கீதையை சொன்னது உலகுக்கு தந்தையான கிருஷ்ணன், திருப்பாவையை சொன்னது உலகுக்கு தாயான ஆண்டாள். கீதையை கேட்டவன் ஜீவாத்மாவான அர்ஜுனன், ஆனால் திருப்பாவை கேட்டவனோ சாக்ஷாத் பகவானான கிருஷ்ணன். க்ஷத்ரிய தர்மத்தை மறந்துவிட்டவனான அர்ஜுனனுக்கு பகவானின் உபதேசம் கீதை. ஜகத்ரக்ஷணத்தை விட்ட எம்பெருமானான கிருஷ்ணனுக்கு உபதேசம் திருப்பாவை. கீதை உபதேச முடிவிலே சண்டை, பலர் மாண்டனர். ஆனால் திருப்பாவையின் முடிவிலே அனைவரும் உத்கோஷத்துடன் உஜ்ஜீவித்தனர். கீதையை சொன்ன பிற்பாடு அர்ஜுனன் அதை மறந்தான். ஆனால் திருப்பாவையை யாரும் எப்பொழுதும் மறக்கவே இல்லை. இன்றும் நமக்கு எந்த பிரபந்தத்தை சேவிக்கிறது இதுனா கூட, இல்லை சேவி காட்டாலும் கூட, திருவாராதனத்தில் அந்த சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் அடைந்தேன்னு அந்த ரெண்டு திருப்பாவ பாசுரத்தையும் நாம் சாத்து முறையில் இன்னி வரைக்கும் வச்சுக்கொண்டிருக்கோம். இந்த கீதை ஐந்தாவது வேதம், ஏன்னா அது உபனிஷத்தாகவே சொல்லப்படுறது. இந்த தமிழ் மறைகளான 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உபனிஷத்தாக இந்த திருப்பாவை சொல்லப்படுகிறது. அதனால தான் சாயங்காலத்துக்கு அப்புறம் ராத்திரியில் உபனிஷத்தை சேவிக்க மாட்டார். அதே மாதிரி ராத்திரியில் இந்த தமிழ் பிரபந்தத்துக்கு உபனிஷத்தாக இருக்கிற திருப்பாவையே சேவிக்கிற வழக்கம் இல்லை. கீதையில் எந்த இடத்துல தேடினாலும் அந்த ரட்சகனான நாராயணனுடைய அந்த நாராயண சப்தங்கிறது எங்கேயுமே கிடையாது கீதை முழுக்க. ஆனால் திருப்பாவையில் ஸ்ரீ ஆண்டாள் அந்த நாராயண சப்தத்தை 3 முறை காட்டியிருக்கிறாள். இப்போது நாம் எல்லாருமே ராவணாள் தான். நம் சரீரம் என்பது இலங்கை, நம்முடைய தசேந்திரியங்கள் 10 தலைகளாக இருக்கின்றன. இலங்கையானது சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருந்தது. அதே மாதிரி நம்முடைய சரீரமும் சம்சாரமாகிற அந்த சாகரத்தினாலே சூழப்பட்டிருக்கிறது. ராமன் தன்னுடைய அம்பினால் சரத்தினாலே ராவணனுடைய 10 தலைகளிலும் அறுத்தான். நாமும் விவேகம் என்ற அம்பினாலே சரத்தினாலே தசேந்திரியங்களை அடக்கி ஆள வேணும். அநாதி மாயையா சுத்தகான்னு சொன்னான். இந்த சம்சாரத்தில் தூங்கின்றிருக்கிறவாளை எழுப்பி பகவான் தன்னைத்தானே காட்ட கண்டவர்கள் ஆழ்வார்கள். ஆனால் ஆண்டாளோ தானே போய் தூங்கும் பகவானை எழுப்பி தான் அவனை காட்ட கண்டாள். இப்போது மார்கழி நோன்பு என்பது காமியமாயிற்றே, அதை பரமைகாந்தியான நாம் அனுஷ்டிக்கலாமோ அப்படின்றதான சங்கை ஏற்படுவது நியாயம். இதுக்கு மூலம் எங்கே இருக்குன்னா ஸ்ரீமத் பாகவதத்திலே வியாசராலே சொல்லப்பட்டிருக்கு. ஹோளாகாதிகரண நியாயம்னு அது ஒரு சிஷ்டாச்சாரம். இங்கே மேலையார் செய்வனர்களான
கரடையான் நோன்பு, அப்புறம் புரட்டா சனிக்கிழமையில் திருவேங்கடமுடையானுக்கு மாவிளக்கு ஏற்றுறது, அப்புறம் ஆடி தை மாதங்களிலே வெள்ளிக்கிழமைகளிலே புற்றுக்கு பால் தெளிப்பது, அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி மாதம் கொலு விற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திர ரீதியாக எங்கேயுமே சொல்லலை. ஆனாலும் நாம் அதை அனுஷ்டித்து கொண்டு தான் இருக்கிறோம். அது மேலையார் செய்வனகள். இப்போது நோர்க்கின்றோம் என்று பொய் சொல்லலாமா? விவாக காலத்திலும் மரண தசையிலும் பொய் சொல்லலாம், தப்பே இல்லை. அதுக்கு ஒரு தோஷமோ பாபமோ நிச்சயம் ஏற்படாது. வடபத்திரசாயினுடைய வடிவழகிலே ஈடுபட்டு அந்த கிருஷ்ணன் வாழ்ந்த துவாபர யுகத்திலே தான் வாழவில்லையே என்றும், அவன் உலாவி மகிழ்ந்ததான யமுனா நதி தீரத்திலே நாம் வர்த்திக்கவில்லையே, அந்த கோகுலத்திலே நாம் வசிக்கவில்லையே என்றும், அங்கே எம்பெருமான் தூக்கியதான கோவர்தனம் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இல்லையேன்னு ஆண்டாள் மிகவும் ஏங்கினாளாம். தான் ராஜகுமாரி இல்லையே, சீதையைப் போல் சிவதனுசு நமக்கில்லையே, நப்பின்னை போல் ஏழு ரிஷபங்கள் அடக்க பெரியாழ்வார் சொல்லலையே, சுயம்பரம் என்பது இல்லையே அப்படின்னு ஏங்கினாளாம். அப்படி அந்த அவள் இயங்கிய ஏக்கம் தீர தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்தா. மானசீகமாக ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஐப்பாடியாகவும் புதுவை பெண்களையெல்லாம் சக இடச்சிகளாகவும் வடம்பெருங்கோவிலை நந்தகோபன் திருமாளிகையாகவும் அதிலுறையும் வடபத்திர சாயியை சாக்ஷாத் கிருஷ்ணனாகவும் தான் உருவக மானசீகமாக உருவப்படுத்தி கொண்டாள். பரகால நாயகி போலே மடலூராதது ஏன் என்ற கேள்விக்கு ராஜமகிஷி உஞ்சவிருத்தி ராஜாக்கு அவமானம், அதே மாதிரி ஸ்தோத்ரிய பிராமணனான பெரியாழ்வாருடைய புத்திரியான ஆண்டாளுக்கு அது அழகல்ல என்று விட்டாளாம். திருப்பாவையாகிற உபனிஷத் மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம் பட்டரின் நீலாதுங்க அப்படிங்கிறதான தனியன். பட்டரோட பேரை சொல்லக்கூட அடி எனக்கு தகுதி இல்லை. பட்டர் ராஜபிளவை முதுகில், அது ரொம்ப அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. அட போடா, அடியனுடைய பிராரந்தம் கழிய பகவான் கொடுத்துருக்கிறதான பரிசுடா இது, இத்த அனுபவிச்சு கழிச்சாதான்டா பாபம் போகும் அப்படின்னு சிஷ்யாள்கிட்ட சொன்னாராம். இல்லை இல்லை, சிஷ்யாள்லாம் நிர்பந்திச்சு ஆப்ரேஷனுக்கு அவரை ஒத்துக்கும்படியாக பண்ணான். இப்போது பராசர பட்டர் வாழ்ந்த காலம் அனஸ்தீஷியாலாம் இல்லாதான காலம். அப்போ அந்த சஸ்திர சிகிச்சை பண்ணுற நிபுணன் வந்து, சுவாமி தேவரிற்கு ரொம்ப வலிக்குமே, அது எப்படி தாங்க போகிறேள் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்படியா ரொம்ப வலிக்குமா, சரி அப்போது திருப்பாவை காலக்ஷேபத்தும்போது வந்து எனக்கு நீ அந்த சஸ்திர சிகிச்சை ஆப்ரேஷனை பண்ணிடேன் அப்படின்னாராம். அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் அந்த திருப்பாவை காலக்ஷேபத்தில் வந்து அந்த சிகிச்சையை பண்ணினான் அந்த மருத்துவன். பட்டருக்கு துளி கூட அந்த வலியே தெரியலையாம். அப்படி ஆண்டாளுடைய ஒரு சீசூக்தியினுடைய அனுபவத்திலே மிதமிஞ்சி ஈடுபட்டவர் பட்டர். அவர் பண்ணதான தனியன். நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசத்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜினிகளிதம் யாபலாத் கிருத்யபுங்தே
கோதாதஸ்யை நம இதமிதம் பூயேவாஸ்து பூயஹ. நீளா தோழி சேர் பின்னை பொருட்டு எருது ஏழ்தழி கோழியர் கோவலனார் குடக்கூத்தனார் தாளினை மேலணி தன்னந்துழாயன்னே நாளு நாள் நைகின்னதாலெந்தன் மாதரேன்னு திருவாய்மொழியிலே இந்த நீளை பிராட்டியினுடைய வசத்தியை பெரியாழ்வார் சொல்கிறார். ஐம் சாரி, நம்மாழ்வார் அங்கே அருளி செய்கிறார். ஆயனாகிய ஆயர்மங்கவேய தோல் விரும்பினாய் ஆயனின்னையாவர் வல்லரம்பரத்தொடிம்பராய் மாய மாய மாயை கொல்லதன்னு நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாய் உன் மாயமுற்று மாயமேன்னு அந்த திருச்சந்த விருத்தத்திலே ரொம்ப அருமையாக திருமிசை பிரான் சாதிக்கிறார். இப்படி அந்த நீளை பிராட்டி துங்க இங்கே போக்கிய அதிசயம் சொல்லப்பட்டது. தடி சுத்தம் அவயவங்களினுடைய நேர்த்தியிலே அந்த உறங்குபவனுடைய அழகானது வர்ணிக்கப்படுகிறது. மனத்துள்ளான்மா கடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன் துழாய் மார்பன் சினத்து செருநருகச் செற்றுகந்த தேங்கோதவண்ணன் வருநகரம் வருநரகம் தீர்க்கும் மருந்து உத்போத்ய பிறர் உணர்த்த வேண்டும்படியாக லோக ரக்ஷணத்தை மறந்திருக்கிறானாம் கிருஷ்ணன். கிருஷ்ணம் மிக கருமையானவன். அப்படி இருந்தாலும் கூட வேதங்கள் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்றும் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்றும் உத்கோஷிக்கின்றன. இது வேதம் மகாநாராயண உபனிஷத்தில் ஹயக்ரீவனையும் கிருஷ்ணனையும் தான் பரபிரம்மமாக ஒத்துக்கொண்டிருக்கு. அதில் பிரம்மண்யோ தேவகி புத்திரா பிரம்மண்யோ மதுசூதனஹான் பாரார்த்தியம் ஸ்வம். இது வேத உபனிஷத்தினுடைய குஹ்ய பாரதந்திரத்தினை சொல்கிறார். அதாவது சேஷத்துவத்தையோ அல்லது தாசத்துவத்தையோ இங்கே சொல்வதாக கொள்ள வேணும். பராசர பற்றும் தன்னுடைய அஷ்டஸ்லோகி ரெண்டாவது ஸ்லோகத்தில் மந்திர பிரம்மணி மத்யமேன நமசா பும்சஸ்வரூபம் கதிஹி கம்யம் சிக்ஷிதமீக்ஷிதேன புரத பஷ்யாதபி ஸ்தானதஹ ஸ்வாதந்த்யம் நிஜரக்ஷணம் சமுச்சிதா விருத்திஷ்ச நான்யோசிதா தஸ்யை வேதிஹரேர் விவிஷ்யததிதம் ஸ்வஸ்யாபி நார்ஹம் ததஹான். இந்த தாசத்துவத்தையும் சேஷத்துவத்தையும் ஜீவாத்மாவினுடைய பாரதந்திரியத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் எனக்கே ஆட்சைய காலத்தும் என்னு என் மனத்தே வந்து இடைவீடின் நிமன்னி தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பேன்னு அத்தியற்புதமாக சொல்லிருக்கார். ஸ்ருதி சதசிரசித்தம். இப்போ வேதத்திலே சேஷியாக பலவாறாக கூறப்பட்டவன் எம்பெருமான். இங்கு சதகான்னா நூறுன்னு அர்த்தம் இல்லை, அங்கே பகுங்கிற அர்த்தத்தில் அதாவது மிகப்பல அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கணும். நாம்
ஸ்ருதி வேதம், அதில் அந்த வேதம் நான்கு என்பது நமக்கு தெரிந்தது. இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் தமிழ் வேதம்தான். அதிலே சதம் எது? ராமானுசன் உற்றந்தாதி. இந்த சிரசு அந்த பிரபந்தம் வரக்காரணமாயிருந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு. இதனாலே நாம் அறிகிற கருத்தென்ன? பகவானை காட்டிலும் ஆச்சாரியனே உசந்தவன். இப்போ பகவான் காண கிடைக்க மாட்டான், ஆனால் ஆச்சாரியன் நம் கண்களுக்கு காண கிடைக்கும். பகவான் பெரியவன் குருகு நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையேன்னர் முதுகவி ஆழ்வார். இந்த ஸ்ருதி சதசிரசித்தங்கிறதான பதம் சேஷசேஷி பாவத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது பிரணவத்தினுடைய அர்த்தமாகவும் கொள்ளலாம். அக்ரத பிரயௌராம சீதா சுசு மத்தியமா லக்ஷ்மணஸ்ய தனுஷ்பாணின்னு அந்த வனவாசம் போகிறானே ராமன், அப்போது அக்ரதப்ரயேவுராமஹான்னு ராமன் முன்னால் போகிறான், நடுவிலே சீதை போகிறா, பின்னாலே ராமனுடையவில் தன்னுடையவில் ரெண்டையும் தொழிலே போட்டுண்டு லக்ஷ்மணன் போகிறான். அகாரவாசியனான பகவான் ஸ்ரீராமன் முன்னாலே போகிறான், உகாரவாசியான பிராட்டி நடுப்புற போகிறா, மகாரவாசியனான லக்ஷ்மணன் இந்த ரெண்டு பேர் பின்னாலேயும் போகிறான். அப்போது வால்மீகி இந்த ஓங்காரமான வேதமே காட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதான. அதே மாதிரி நம் சுவாமி தேசிகனும் சாரசாரங்கிறதான ஒரு சில்ற ரகசியத்திலே சிலை விசையன் தேரனைய சிறுவேத தேன்னர். சிறுவேதம் என்பது ஓங்காரமாகிற பிரணவம். இது அகார உகார மகாரம் சேர்ந்தது. அகாரவாசியனான பகவானுக்கு மகாரவாசியனான ஜீவனுடைய உகாரார்த்தமான சம்பந்தம் என்னென்னா, பகவான் சேஷி, அவனை ஒழிந்த அனைத்து சேதனாச்சேதனங்களும் அவனுக்கு சரீரம் என்று சொல்லுவதான சரீர சரீரி பாவத்தை ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திலே நம் சுவாமி தேசிகன் காட்டுவதான பிரதான பிரதிதந்திரத்தை இது காட்டுகிறது. இப்போது பக்தர்களிடத்திலே எம்பெருமான் கட்டுப்படுகிறான், ஞானியே ஆத்மெய்வமே மதம்னு சொன்னானோ, அத்யாபயந்தி ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கிறாள், ஊதுவிப்பவள். ரக்ஷண தர்மத்தை மறந்த கிருஷ்ணனுக்கு அந்த ரக்ஷணம் என்பது என்ன என்பதை ஊதுவித்து நினைவூட்டியவள் ஆண்டாள். சோசிஷ்டாயாம் சூடி கொடுத்தவள், நம்முடைய பந்தத்தை நீக்குபவள். இப்போ எம்பெருமான் நம்மளுடைய சம்சாரமாகிய பந்தத்தை நீக்குகிறவன், ஆனால் அப்படிப்பட்ட அந்த பகவான் யசோதையினுடைய கட்டுக்கு கட்டுப்பட்டு உரல்லே கட்டி கிடந்தான் இல்லையா? ஸ்ருஜனிகளிதம் ஆண்டாள் கிருஷ்ணனை மாலையாலே விளங்கிட்டவள், தந்தை தாழ்காயில் விலங்கை அறுத்தவனை, நம் புண்ணிய பாபங்களான விலங்கை அறுத்தவனை தன் சூடிக்களைந்த துளசி மாலையாலே விளங்கிட்டாள் ஆண்டாள். யாபலா திருத்தியபுங்கே எவளொருவள் எம்பெருமானை பலாத்காரமாக அனுபவித்தாளோ, வாசவதத்திகா என்கிற வகையைச் சார்ந்த பெண்களுக்கு அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று பெண்களுக்குண்டாதான குணங்கள் எதுவும் இருக்காதாம். இதனால தான் சிறிய திருமடலிலேயும் வாசவதத்தையன்னு தலைக்காலன் பின்போனாள்னர் கலியன். ராவணன்
கைலாய மலையை தூக்குவதற்காக அதை அசைத்தபோது பார்வதி அப்படியே பரமசிவனை கட்டின்றாளாம். கரதூஷணாதிகளை வென்று வந்த ராமனை சீதை அப்படியே கட்டின்றா. இந்த கோதாவானவள் பூமியிலிருந்து பிறந்தவளாலே இந்த அறிவு, கோதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பூமியிலிருந்து வந்தவள்னு ஒரு அர்த்தம், அறிவு என்னும் பாலை கொடுப்பவள்னு ஒரு அர்த்தம், அப்புறம் வாக்கை அளிப்பவள்னு ஒரு அர்த்தம், புலன்களை அடக்குபவள்னு. இப்படி நம்ம ஆச்சாரியர்கள் கோதாங்கிற சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்லியிருக்கா. அப்படிக்கட்ட அந்த கோதா தஸ்மை, அப்படிப்பட்ட அந்த பெருமைகளை உடைய ஆண்டாளை, பூய ஏவாஸ்து பூயா, இப்பொழுதும் எப்பொழுதும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும். ஸ்தோத்திரத்தினத்தில் அளவந்தர் சொல்கிறார், தஸ்மை நமோ மதுஜிரங்கிரி சரோஜ தத்வஞானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே நாதாய நாத முனையே அத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம். அதுக்கு அடுத்ததாக வர தமிழ்த்தனியன் உய்யக்கொண்டார் அருளி செய்தது, அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. நம் ஆச்சாரியர்கள் எல்லோரும் ஹம்சப்பறவைகளாக அன்னமாக சொல்லப்படுபவர்கள். இது இந்த அன்னபக்ஷியினுடைய பிரத்யேகமான ஒரு விசேஷமான செயல்பாடு என்னென்னா, இந்த தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா அந்த பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே விட்டுருமா. அப்போது அந்த பாலில் கலந்த தண்ணீரை பிரித்தெடுக்கும் சக்தி அந்த அன்னப்பறவைக்கு உண்டு. அதே மாதிரி இங்கே அன்னமாக ஆச்சாரியர்கள், இப்போது பரமஹம்ச பரிவிராகாச்சாரியன்னு சொல்கிறோமோனு ஆச்சாரியாளுக்கு சொல்லும்போது, இப்படி பெரியாழ்வார் போன்றதான பல ஆச்சாரியர்கள் வசிக்கும் ஊர் அந்த சிவில்லிபுத்தூர். இதில் இந்த அன்னபக்ஷி எப்படி தண்ணீரும் பாலும் கலந்ததிலே பாலை மட்டும் கிரகிக்கிறதோ, அதே மாதிரி அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் சாரதமம்னு இருக்கிற இந்த ஐந்தும் இருக்கிற இடத்துல இந்த அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் இதெல்லாம் விளக்கி சாரதமத்தையே நம் ஆச்சாரியர்கள் கைக்கொள்கிறார்கள். இது அன்னத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்தது வயல். வயல்னா என்ன? ஒரு கிருஷி பண்ணுறதான பூமி, விளை நிலம். இங்கே சிஷ்யர்களே விளைநிலங்கள், ஆச்சாரியர்களான விவசாயிகள் சிஷ்யர்களான விளைநிலத்திலே ஆத்மஞானம் என்பதான பயிரை விளைவிக்கின்றனர். புதுவை அது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பதான ஊர், ஆண்டாள் கோதை பிராட்டி. அரங்கற்கு அந்த ரங்கநாதனுக்கு பண்ணு தான் பார்த்து பார்த்து ஆராய்ந்து தொடுக்கப்பட்டதான திருப்பாவை, திருப்பாவை என்று பெயர் பெற்ற பல்பதிகம் மூன்று பதிகங்களை கொண்ட நல்பா மாலை, நல்ல பாசுரங்களான மாலையை இன்னிசையால் பாடி, நல்ல இனிமையான ராகத்துடன் பாடி கொடுத்தாள், அர்ப்பணம் பண்ணினாள். பூமாலை அந்த துளசி மாலையை சூடி கொடுத்தாள். எம்பெருமான் வடபத்திரசாயிக்கு தான் சூடிய பிறகு கொடுத்தாள், அதனால தான் சூடி கொடுத்தாள்னு சொல்கிறோம். அப்படி அந்த சூடி கொடுத்தாளான
ஸ்ரீ ஆண்டாளை சொல்லு, கீர்த்தனம் பண்ணு, நன்றாக பாடு. சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய், நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இங்கே வளை என்று அழைக்கப்படுபவர்கள் ஆச்சாரியர்கள். அவர்களுடைய உபதேசமே வாக்கு. திருவேங்கடவனுக்கு என்னை சேஷமாக ஆக்கு என்று ஆண்டாள் தையுறுதிங்களிலே வேண்டினாளே. அப்படி இந்த வளைபோல மாசிரியர் வாக்குனார் சுவாமி தேசிகனும். இப்போது பெண்கள் எத்தனையோ ஆபரணங்களை பூண்டிருக்கிறார்கள். அதில் இப்போ தலையில் வச்சுருக்க பிச்சோடா, அதுக்கு போய் கண்ணாடியில் போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா. காதில் தோடு போட்டிருக்கா, இல்லை மூக்கில் மூக்குத்தி போட்டிருக்கா, புல்லாக் போட்டிருக்கா, இதெல்லாம் என்ன பண்ணணும், கண்ணாடியில் போய் பார்த்தா தான் தெரியும். இல்லை கழுத்தை ஒட்டி அப்படியே அடிக்க, அதுவும் தெரியாது. இப்போ செயின் இருந்தாலும் கீழே மாரில் தொங்கிறது வேணால் தெரியுமே தவிர அதுக்கு மேலே கழுத்தில் இருக்கிற பகுதி தெரிய போகிறதில்லை. ஆனால் இதை கையில் வலை போட்டுருக்கான்னு வச்சுங்கோ, அது என்ன ஆகும், அதுக்கு போய் கண்ணாடி போய் பார்க்கணுமா என்ன, அது அப்படியே கையை தூக்கி பார்த்தாலே தெரியுமே. அதனால் எங்கள் ஆச்சாரியர்களுடைய வாக்கு அந்த வளையை போன்றது. கையில் வளை போலே மாசிரியர் வாக்குன்னு சொன்னாரோனோ, அது மாதிரி பாடி அருளவல்ல பல்வளையாயின்னு இங்கே அதி அற்புதமான பதம். இப்படி ஏதோ ஒரு சிலவற்றை இந்த திருப்பாவதியினுடைய தனியன் ரூபத்திலே நாம் அனுபவித்தோம். இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் கிரமேண ஒரு பாசுரம் வீதம் அடியன் அந்யாபதேசமான, அதாவது வெளிப்படையான அர்த்தத்தை கொஞ்சம் கூட தொடப்போறதில்லை. பூர்த்தி பூர்த்தியாக ஆத்ம விஷயமான அந்த உட்பொருளை சுவாபதேசத்தை மட்டுமே சொல்ல போகிறேன். இது நிர்விக்னமாக நடக்கிறதுக்கு ஆச்சாரியர்களும் திவ்ய தம்பதிகளும் அனுகிரகம் பண்ணணும்னு அவளை பிரார்த்திச்சுண்டு அடியேன் அமைகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.